உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே இனி வரும். என் அன்பு மகனே, புருஷ லட்சணம் என்பது சின்னதோ பெரியதோ, பிரச்சனைகளை பார்த்து பயந்து நொடிந்து விடுவது கிடையாது. எதிர்த்து நின்று மரணம் வரை போராடி வெல்வது. உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலையும் நியாயமில்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. உன் கோபத்தை உன் வீட்டு வாசலுக்கு வெளியவே வைத்துவிட்டு உள்ளே வா. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உனது அஜாக்கிரதை வெகுளிதனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் தேவைகளுக்கு குறைவராமல் நான் காப்பாற்றுவேன். என் வார்த்தைகளை நம்பி என்னோடு நீ வந்தால் உனக்கு அழகான பாதையை நான் காட்டுவேன். நீ செல்லும் இந்த முற்கள் நிறைந்த பாதைகளை சுத்தப்படுத்தி நல்ல பாதையை காட்டி உன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றுவேன். எனவே என் கரங்களை பிடித்துக்கொள், என் பின்னால் வா. உன்னுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக மாறிவிடும் என்பதை நீ அறிவாய். இப்போது நடக்கும் இந்த பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பத்தில் இருக்காதே. இவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலமே. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.